வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா, முதல் டெஸ்ட் போட்டி தோல்விக்கு வந்து பழுக்கு பழி வாங்கி இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியை வெறும் 3.5 நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அடித்து ஓட விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த ரெண்டாவது டெஸ்ட் போட்டி முதல் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய விக்கெட் வந்து ஒருபுறம் போயிட்டே இருந்தாலுமே கூட ரோஹித் சர்மா, ரிஷபன் மற்றும் ரஹானே மூணு பேருடைய பொறுப்பான ஆட்டத்தினால பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து 329 ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து விளாண்ட இங்கிலாந்து அணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக ஆடி அஸ்வினுடைய சுழலில் வந்து சிக்கி 134 ரன்னுக்கே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் வந்து இருப்பாங்க. அதன் பிறகு வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து இந்தியா வந்து ஆனாங்க. முதல் இன்னிங்ஸில் நல்லா ஆனால் ரோஹித், ரஹானே, ரிஷபன் போன்ற பிளேயர்ஸ் வந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து சொதப்பியிருந்தாலுமே கூட ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி மற்றும் அஸ்வின் இவங்க ரெண்டு பேரும் வந்து சூப்பராக வந்து ஆடிருப்பாங்க. அதுலேயும் தமிழக வீரரான அஸ்வின் வந்து என் மண்ணில் நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா 106 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிருப்பார். அஸ்வினுடைய இந்த பொறுப்பான ஆட்டத்தினால வந்து இந்திய அணி வந்து 286 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்து விக்கெட்டையும் வந்து இழந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 400 ரன்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு வந்து டார்கெட் வச்சு தான் இந்தியா வந்து ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணி வந்து தொடர்ந்தாங்க. இங்கிலாந்து அணி வந்து இப்போ வந்து வெறும் 164 ரன்னுக்கே பார்த்தீங்கன்னா அனைத்து விக்கெட்டையும் வந்து இழந்திருக்காங்க. இந்திய அணியினருடைய சுழலில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து வந்து செம்மையாக சிக்கி சின்ன பின்னம் ஆயிருக்காங்க. ஏன்னா ரெண்டாவது இன்னிங்ஸில் வந்து 10 விக்கெட்டுமே பார்த்தீங்கன்னா சுழல் பந்து வீச்சாளர்கள் தான் எடுத்திருப்பாங்க. அதுலேயும் வந்து புதுசாக வந்து கிளம்புறாங்கன்னா அக்சர் பட்டேல் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு. குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுத்திருப்பாரு. ரெண்டாவது இன்னிங்ஸ் வந்து இங்கிலாந்து அணி வந்து மோசமாக வந்து ஆடிருப்பாங்க. இதனால வந்து 4வது நாள் வந்து பாதி நேரத்திலே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வந்து படு மோசமாக வந்து தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்திய அணி வந்து 317 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமான ஒரு வெற்றியை வந்து கொடுத்துருக்காங்க. முதல் போட்டியில் வந்து இந்திய அணி வந்து படு தோல்வி அடைஞ்சப்ப இங்கிலாந்து அணி பார்த்தீங்க அப்படின்னா 227 ரன்கள் வித்தியாசத்தில் தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து 317 ரன்கள் வித்தியாசத்தில், அதுவும் வந்து 4வது நாளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணி வந்து அடித்து ஓட விட்டு திருப்பி கொடுத்துருக்காங்க. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.